வணக்கம். சிவகார்த்திகேயனும் தனுஷும் அவங்களோட வசூல மூணு நாள் நீ எடுத்துக்கோ, மூணு நாள் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க போல. ஃபர்ஸ்ட் 3 டேஸ் தனுஷ் டாமினேட் பண்ணாரு, அடுத்த 3 டேஸ் சிவகார்த்திகேயன் டாமினேட் பண்ணாரு. இப்ப மறுபடியும் தனுஷ் லைட்டா, ரொம்ப லைட்டா கொஞ்சம் மேல வந்திருக்காரு. பட் ரெண்டு படங்களோட வசூலும் வந்து கணிசமா குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஹனுமன் திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியடைந்த திரைப்படம். அதை நான் மகேஷ் பாபு படத்தோட கம்பேர் பண்ணிக்கிட்டு இருந்ததை பார்த்து ஒரு கமெண்ட் வந்திருக்கேன். அந்த கமெண்ட் என்ன, நான் என்ன தப்பாக கம்பேர் பண்ணேன் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வரக்கூடிய அந்த கெஸ்ட் மூவி சேலஞ்சில் சூப்பராக எல்லோரும் பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. இன்றைக்கி கொஞ்சம் டஃப்பான ஒரு இமேஜோடு வந்திருக்கேன். இது எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு இந்த வீடியோவை நம்ம முழுமையாக பார்க்க வேண்டியது அவசியம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்லாம் புக். நான் காதல் மீரான் வாங்க வேண்டிய ஃபுல்லாக போகலாம். ஓகே, வசூல் விவரத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நேற்று கேட்கப்பட்ட கெஸ்ட் மூவி சேலஞ்சோட கேள்விக்கு சரியான பதில் கிளாடியேட்டர் அப்படிங்கிறதா இந்த இமேஜ் தான் நேற்று காமிச்சிருந்தோம். இதுக்கு சரியான பதில் சொன்ன முதல் 5 பேர், ஆக்சுவலாக நிறைய பேர் பதில் சொல்லியிருந்தீங்க கரெக்டாக. முதல் 5 பேரை மட்டும் பார்ப்போம். தட்சிணாமூர்த்தி சேலம், ரஞ்சித் லிங்கம் மதுரை, பாஸ்கரன் கிருஷ்ணன், அரவிந்த் குமார், அப்புறம் குருதேவநாத், இவங்க 5 பேர் தான் வந்து நேற்று உண்டான கேள்விக்கு கிளாடியேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பதில் சொல்கிறாங்க. இப்போ நம்ம கேட்க போகிற கெஸ்ட் மூவி சேலஞ்சோட கேள்விங்கிறது கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். ஸோ இமேஜை நல்லா கவனித்து பாருங்க. பார்த்தீங்களா? ஸோ கடந்த 2 நாட்களாக வந்து ஹாலிவுட் மூவிஸே கேட்டுட்டு இருந்தேன். இன்னைக்கு ஒரு தமிழ் படத்தை கேட்டிருக்கேன். இதுதான் வந்து இதோட க்ளூ. ஓகே, ஆன்சர் போடுறவங்க வந்து உடனே போடுங்க, ஏன்னா ஃபஸ்ட்டு 5 பேரை தான் நம்ம கவர் பண்ண போகிறோம். இப்போ டங்கி படத்தோட 29வது வசூல் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். இந்தியாவில் மட்டும் இந்த படம் நேற்று 25 கோடியும் வேர்ல்டு வைடாக 31 கோடியும் இன்னமும் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. 1 மாதம் ஆயிடுச்சு ரிலீஸ் ஆகி. டங்கி படத்தோட டோட்டல் கலெக்ஷன் இந்தியாவில் மட்டும் 254 கோடியும் வேர்ல்டு வைடாக 419 கோடியும் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 120 கோடி. ஓகே, மலையாளத்தில் ஜெயராமன் அவர்கள் நடித்திருக்கக்கூடிய ஆப்ரஹாம் மாஸ்டர் இந்த படம் Day 8 ஒரு நல்ல கலெக்ஷனை பண்ணியிருக்கு. கேரளாவில் மட்டும் 51 லட்சம் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடாக 60 லட்சம். இந்த படத்தோட டோட்டல் 8 நாளையும் சேர்த்து கேரளாவில் மட்டும் 18 கோடியே 48 லட்சம், வேர்ல்டு வைடாக 24 கோடியே 37 லட்சம். இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 6 கோடி அப்படிங்கிறதுனால இந்த படம் ஆல்ரெடி வந்து ஒரு சூப்பர் ஹிட் ஃபில்ம் அப்படின்னு சொல்லிட்டு தாராளமாக நம்ம சொல்லலாம். தெலுங்குல வெங்கடேஷ் அவர்கள் நடித்த சைந்தவ் இந்த படத்தோட Day 6 கலெக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திரா தெலுங்கானாவில் 90 லட்சம் எடுத்திருக்கு. வேர்ல்டு வைடாக 1 கோடியே 8 லட்சம். இந்த படத்தோட டோட்டல் 6 நாள் டோட்டல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திரா தெலுங்கானாவில் மட்டும் 13 கோடியே 47 லட்சம், வேர்ல்டு வைடாக 16 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 55 கோடி. இந்த படம் ஒரு கவலைக்கிடமான நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி சொல்லிக்கிட்டே தான் வரும். ஓகே, நம்ம நாகார்ஜுனா அவர்கள் நடித்திருக்கக்கூடிய நா சாமி ரங்கா அந்த படத்தோட Day 5 கலெக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திரத்திற்கானல 2 கோடியே 5 லட்சம். இன்னைக்கு எல்லா படத்தோட கலெக்ஷனுமே ரொம்ப பாதியாக குறைஞ்சி போச்சுங்க, ஹாலிடேஸ் முடிஞ்சு போச்சு. வேர்ல்டு வைடாக பார்த்தீங்கன்னா 2 கோடியே 68 லட்சம். இந்த படத்தோட டோட்டல் கலெக்ஷன் இந்த 5 நாளும் சேர்த்து ஆந்திரா தெலுங்கானாவில் மட்டும் 22 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடாக 25 கோடி. இந்த படத்தோட பட்ஜெட் 40 கோடி அப்படிங்கிறதுனால, ஸோ இன்னொரு வீக்கெண்ட் வெயிட் பண்ணி பார்த்து தான் இந்த படம் வந்து பிரேக் ஈவன் பண்ணுமா இல்லையா அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஓகே, விஜய் சேதுபதி அவர்கள் நடித்த மெரி கிறிஸ்மஸ் இந்த படத்தோட Day 7 1 வாரம் ஆயிடுச்சு. இந்த படம் வந்து Day 7 என்ன கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 89 லட்சம் இந்தியா முழுக்க, வேர்ல்டு வைடாக 96 லட்சம் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட டோட்டல் 1 வாரம் கலெக்ஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் மட்டும் 16 கோடியே 22 லட்சம், வேர்ல்டு வைடாக 18 கோடிக்கு மேலே. இந்த படத்தோட பட்ஜெட் 45 கோடி அப்படிங்கிறதுனால இதையும் இன்னொரு வீக்கெண்ட் வெயிட் பண்ணி பார்த்தா தான் பிரேக் ஈவன் பண்ணுமா இல்லையா அப்படிங்கிறது சொல்ல முடியும். தமிழில் ஏஎல் விஜய் அவர்களின் இயக்கத்தில் அருண் விஜய் நடித்த மிஷன் Chapter 1 இந்த படத்தோட Day 7 கலெக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 24 லட்சம், வேர்ல்டு வைடாக 28 லட்சம். எல்லா படத்துக்குமே கம்மியாக இருக்குது கலெக்ஷன். ஸோ இந்த படம் வந்து நேற்று 65 லட்சம் எடுத்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ பாதியாக குறைஞ்சிருக்கு, பரவாயில்ல. இருந்தாலும் இந்த படம் வந்து ஓரளவுக்கு வேர்ட் ஆஃப் மவுத்தில் நல்லபடியாக பிக்கப் ஆகி போயிட்டுருக்க மாதிரி தான் நம்மளுக்கு தெரியுது. ஸோ மிஷன் Chapter 1 இந்த படத்தோட டோட்டல் என்ன பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் மட்டும் 2 கோடியே 78 லட்சம், வேர்ல்டு வைடாக 3 கோடியே 12 லட்சம் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட்டுங்கிறது ஒரு மிகப்பெரிய பட்ஜெட், 18 கோடி அப்படிங்கிறதுனால இதையும் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.
அனுமன் இந்த படம் தாங்க குறையவே மாட்டேங்குது. பாருங்கள், தமிழ்நாட்டில் 12 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 6 கோடி 65 லட்சம், கர்நாடகாவில் 173 லட்சம், கேரளாவில் 1 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1 கோடி 86 லட்சம் எடுத்துக்கிட்டு இருக்கு. உள்ளும் 2 கோடிக்கிட்ட எடுத்துக்கிட்டு இருக்கு. ஓவர்சீஸில் 1 கோடி 21 லட்சம். இந்த படத்தோட வேர்ல்டு வைடு கலெக்ஷன் நேற்று ஒர்க்கிங் டே, அதாவது இல்லை பெரிய ஹாலிடே முடிஞ்சு இந்த ஸ்கூல்லாம் ரீஓப்பன் ஆனதுக்கப்புறமும் 10 கோடிக்கு மேலே வேர்ல்டு வைட் கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த படத்தில் என்ன இருக்குன்னு தெரியலை. ஆ, அந்த கம்பாரிசன் பாயிண்ட்டுக்கு வரேன். ஹனுமன் படத்தில் டோட்டல் கலெக்ஷன், ஒரு வார கலெக்ஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் மட்டும் 1 கோடி 78 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 62 கோடி 34 லட்சம். இந்த இடத்துல தான் வந்து மகேஷ் பாபு ஸ்கோர் பண்ணுறாரு. அது ஏன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் 10 கோடி 34 லட்சம், கேரளாவை பொறுத்த வரைக்கும் 23 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 27 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்கு ஹிந்தி பெல்ட்டில். ஓவர்சீஸில் 38 கோடி 99 லட்சம், கிட்டத்தட்ட 39 லட்சம். வேர்ல்டு வைடாக அந்த படம் 140 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பண்ணிடுச்சு. இந்த பணத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது வெறும் 50 கோடி. ஓகே, குண்டூர்காரவுக்கு இப்போ வரேன். இப்போது அந்த நண்பர் என்ன கமெண்ட் போட்டிருந்தாருன்னா, இப்போ தான் இந்த விஷயமே எனக்கு தெரிய வருது, குண்டூர்காரம் தெலுங்கில் மட்டும் ரிலீஸ் ஆகிருக்கு, வேறு லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகலை. ஹனுமன் அப்படி இல்லை, எல்லா லாங்குவேஜிலையும் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ ரெண்டு படத்தையும் கம்பேர் பண்ணாதீங்கன்னு சொன்னாரு. இருந்தாலும் நம்ம எது கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா, மகேஷ் பாபுங்கிறவர் ஒரு மிகப்பெரிய ஸ்டாரு, நம்பர் ஒன் ஸ்டாருன்னு சொல்லலாம். பாருங்கள், ஆந்திரா தெலுங்கானாவில் மட்டும் 100 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணுறாரு அப்படின்னா அது ஒரு ரீசன், அந்த படம் தெலுங்குங்கிறது ஒரு ரீசன். இன்னொரு பக்கம் வந்து இந்த படத்துக்கு வந்து வேறு மொழி ரிலீஸ் இல்லை அப்படிங்கிறதுனால ஹனுமனோட கம்மியாக இருக்குங்கிறத கமெண்ட் போட்டார். கரெக்டாக வந்து அந்த மெசேஜ் டெலிவர் நம்ம அதை ஏற்றுக்கிட்டோம். குண்டூர்காரமோட Day 7 கலெக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் மட்டும் 5 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் பாருங்கள் வர்க்கிங் டேயில் கூட 4 கோடி 28 லட்சம், கர்நாடகாவில் 50 லட்சம், கேரளாவில் 1 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1 லட்சம், ஓவர்சீஸில் 38 லட்சம். ஸோ வேர்ல்டு வைடாக Day 7 கலெக்ஷன் 5 கோடி 41 லட்சம். பாருங்கள், ஒர்க்கிங் டேயில் கூட இப்படி இருக்கிறாங்க கலெக்ஷன். குண்டூர்காரன் படத்தில் டோட்டல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் மட்டும் 1 கோடி 56 லட்சம் கலெக்ஷன் பண்ணியிருக்கு, ஆந்திரா தெலுங்கானாவில் 115 கோடி 49 லட்சம், கர்நாடகாவில் 10 கோடிக்கு மேலே, கேரளாவில் 12 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1 கோடி 16 லட்சம், ஓவர்சீஸில் 32 கோடி 61 லட்சம். வேர்ல்டு வைடாக இந்த படம் 160 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. இன்னமும் இந்த வீக்கெண்டு பிச்சுக்கிட்டு ஓடும். இந்த படத்தோட பட்ஜெட்டுங்கிறது 200 கோடி. கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு ஹிட் சோனுக்குள்ளே கண்டிப்பாக என்ட்ரா வைக்கிறது உறுதி. இப்போ அயலான் வர்சஸ் கேப்டன் மில்லர் அதுக்கு வந்துடுவோம். Day 7 தமிழ்நாட்டில் மட்டும் அயலான் படம் 1 கோடி 58 லட்சம் கலெக்ஷன் பண்ணியிருக்கு, கர்நாடகாவில் 8 லட்சம், கேரளாவில் 7 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 5 லட்சம். இதெல்லாம் ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, இன்னமும் ஆந்திரா தெலுங்கானாவில் ரிலீஸ் வந்து கிடைக்கல. ஃபயலாருக்கும் சரி, கேப்டன் மில்லருக்கும் சரி, இல்லை அருண் விஜய் படத்துக்கும், இன்னமும் தமிழ் படங்களுக்கு அங்கே ரிலீஸ் கிடைக்கல. ஓவர்சீஸில் 38 லட்சம். வேர்ல்டு வைடாக நேற்று மட்டும் அயலான் 2 கோடியே 16 லட்சம் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ 7 நாள் 1 வாரத்தில் டோட்டலாக எவ்வளோ அயலான் கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்ப்போம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 38 கோடி 28 லட்சம், கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் 2 கோடியே 30 லட்சம், கேரளாவில் 1 கோடியே 3 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 87 லட்சம், ஓவர்சீஸில் 15 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடாக இந்த படம் 1 வாரத்தில் 57 கோடி 28 லட்சம் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இந்த படத்தில் பட்ஜெட் 80 கோடின்னு சொல்கிறாங்க. நம்ம பொறுத்துக்கிறது தான் பார்க்கணும். கேப்டன் மில்லர் Day 7 என்ன கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் மட்டும் 1 கோடியே 31 லட்சம், கர்நாடகாவில் 10 லட்சம், கேரளாவில் 14 லட்சம், பெரிய அமௌண்ட்டுங்க அது. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 22 லட்சம், ஓவர்சீஸில் 51 லட்சம். ஸோ வேர்ல்டு வைடாக 2 கோடியே 28 லட்சம், அது 2 கோடியே 16 லட்சம், இது 2 கோடி 28 லட்சம், ஸ்ட்ரைட் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. ஸோ வீக்கெண்டில் வந்து நிறையா கிட்ஸெல்லாம் வருவாங்க, நிறையா ஃபேமிலி வருவாங்கங்கிறதுனால மறுபடியும் வந்து அயலான் ஸ்கோர் பண்ணி மேலே போயிடும். இப்போ கேப்டன் மில்லர் படத்தோட 1 வார டோட்டல் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். கேப்டன் மில்லர் இந்த படத்தோட டோட்டல் தமிழ்நாட்டில் மட்டும் 36 கோடி 93 லட்சம், கிட்டத்தட்ட 37 கோடி, கர்நாடகாவில் மட்டும் 3 கோடி 56 லட்சம், கேரளாவில் 2 கோடி 90 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 3 கோடி 77 லட்சம், ஓவர்சீஸில் 12 கோடி 95 லட்சம். வேர்ல்டு வைடாக இந்த படம் 59 கோடி 70 லட்சம், கிட்டத்தட்ட 60 கோடி கலெக்ஷன் பண்ணிச்சு. இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 50 கோடி.
ஸோ இது வந்து ஒரு வாரத்தோட நிலைமை அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வந்து ஒரு ரெண்டு ஒரு வீக்கெண்ட் ஓடும், இந்த படம் ப்ராஃபிட் ஜோனில் போயிடும். இந்த படம் ஹிட்டா இல்லை சூப்பர் ஹிட்டா அப்படிங்கிறது மட்டும் தான் கேள்வி. நல்லா பார்த்துருப்பீங்க, எல்லா படங்களோட வசூலுமே இந்த நாளில் வந்து கணிசமாக குறைஞ்சிருக்கு. இன்றைக்கி ஃப்ரைடே இன்றைக்கி உள்ள நிலைமை அப்படி தான் இருக்கும், பட் சாட்டர்டே சண்டேயில் ஒரு மிகப்பெரிய தூக்கு தூக்கும் கண்டிப்பாக வந்து அயலான் படம் கேப்டன் மில்லரை பீட் பண்ணுறதுக்கு முன்னால் அனைத்து வாய்ப்புகள் இருக்குது. எது எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஃபர்தராக அப்டேட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ராம்பிக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது என்பதை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது எங்கள் காதல் மீரான். வணக்கம்.